ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 85 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் 86வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடாக்கர். லாஸ்ட் எபிசோடில் இட்டாச்சு, நருட்டோ தேடி வருவான். ஆனால் அவன் கையில் சிக்கினதோ சாஸ்கியை ஊச்சியா. சாஸ்கியவை பிடிச்சி கையை உடச்சி மூஞ்ச உடச்சி அவனை கெஞ்சுட்சுல போட்டு சாஸ்கியவால் எழுந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு ஆளாக்கிட்டான். அடுத்து ஜிராயாவும் இட்டாச்சியை பிடிக்க அந்த இடத்துல டீமானோட ஸ்டொமக்க உருவாக்குவான். ஸோ இப்போ இட்டாச்சியும் கிசாமேவும் பயந்து ஓடுவாங்க. கிசாமே கேட்பான், ஏன் ப்ரோ நம்ம ஓடுறோன்ட்டு? இட்டாச்சியில் இங்கே இருந்தா நமக்கு தான் டேஞ்சர். நருட்டோ பிடிக்க இன்னும் நிறைய டைம் இருக்குது, இப்போ போகலாம், அப்புறம் வரலான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மைட்டு கையும் சாஸ்கியை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு, மாஸ்டர் ஜிரையா எப்படியாச்சு பிரின்சஸ் சுனாடேவை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு வரு, நம்ம நிறுட்டுவோம். நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களோட தான் திரும்பி லீஃப் வில்லேஜுக்கு வருவோன் வா. இதை கேட்டு ஜிராயில் ஆஹா பையனுக்கு என்ன ஒரு ஆர்வம்ட்டு அவனை நினச்சி வியப்பார். இப்போ மைட்டிகையும் நருட்டோ எனக்கு உன்ன மாதிரி பசங்களை ரொம்ப பிடிக்கும், உனக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன், அதை நான் லீக்கும் கொடுத்தேன், அதை நான் கொடுத்த உடனே லீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு வரு. இதை கேட்ட நருட்டோல என்னது 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 தாங்க தாங்க தாங்கன்னு வானா. மைட்டிகையில் தோத்தரன் 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 சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் எடுப்பார். இதை பார்த்து ஜிராயில சே இதுக்கு தான் இம்பிட்டு சீனான்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு மூஞ்சே மாறிடும். இப்போ மைட்டு கையில் நருட்டோ இதை மட்டும் நீ போட்டுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்தினா உன் ட்ரைனிங்கில் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் வரும், போட்டுக்கோ போட்டுக்கோ போட்டுக்கோன்னு பயங்கரமாக கத்திட்டு இருப்பார் நருட்டோவில். இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஜிராயில சே இவனுங்க முகரையை பார்க்க சகிக்கலன்னு சொல்லிட்டு கடுப்பில் நின்றுட்டு இருப்பார். அடுத்து மைட்டு கையும் டாடா பை பை சொல்லிட்டு சாஸ்கியை தூக்கிட்டு அப்படி போயிடுவார். இவங்களும் இந்த பக்கமாக அவங்க பயணத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ அப்படியே அந்த லேடியை காட்டுறாங்க, அவங்களும் ஒரு பெரிய பில்டிங்கை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க. கூட இருந்த லேடியில் இதுவா, இது மிகப்பெரிய கேம்பிளிங் பண்ணுற இடமாச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆவாங்க. இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட்டாவது. அடுத்த சீனில் நம்ம நருட்டோவன் ஜிராயாவை காட்டுறாங்க. நம்ம நருட்டோவும் ஜிராயா இட்டாச்சி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். ஜிராயா சொல்லியிருப்பாரு, நீங்கள் நருட்டோவை தேடி தானே வந்திருக்கீங்கன்ட்டு இட்டாச்சி சொல்லியிருப்பான். நருட்டோ தான் அகாட்சிக்கியோட நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி, என்னன்னாலும் சரி அவனை நாங்கள் கூட்டிகிட்டு போயே தீர்வோம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமாக இருப்பான். இப்போ நம்ம நருட்டோவும் பர்விசேஜ் எதுக்கு அவங்களுக்கு நான் தேவைன்னு கேட்பான். உடனே ஜிராயா சொல்லுவார், அவங்களுக்கு நீ தேவையில்லை, உனக்குள்ளே இருக்கிற அந்த டீமான் நைன் டெயில் ஃபாக்ஸ் தான் வேணும்னுவார். உடனே நருட்டோவில் இந்த டீமான் தான் வில்லேஜில் இருக்க ஏகப்பட்ட பேர் அழிச்சுது, ஸோ இவ்வளோ ஆபத்தானது, அவங்களுக்கு எதுக்கு வேணும்னு கேட்பான். உடனே ஜிராயா சொல்லுவார், அது எனக்கு தெரியல, ஆனால் நைன் டெயில் ஃபாக்ஸுக்கு பயங்கரமான சக்கரா இருக்குது, அவங்க மட்டும் உனக்குள்ளே இருக்கிற நைன் டெயில் ஃபாக்ஸை சீல் பண்ணி பவரை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலான்னு வரு. நம்ம நருட்டோவே ஜர்காயிடுவான். அப்புறம் சொல்லுவார், நீ பயப்படாத, உனக்கு கார்டியனை தான், நான் இருக்கல, நான் உன்னை பார்த்துப்பேன்னு வரு. நம்ம நருட்டோவில் சூப்பர் போகிறோம், சுனாடேவை கண்டுபிடிக்கிறோம், சாஸ்கேவை குணப்படுத்துகிறோம், புதுசாக ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு பயங்கர குஷியாக இருப்பான். ஜிராயாவும் இருக்குது, இந்த பையன்கிட்ட என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்படுவார். இப்போ அப்படியே அந்த லேடியை காட்டுறாங்க, அவங்களும் ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. கூட இருந்த லேடியில் இந்த இடமா, இது ரொம்ப பயங்கரமான இடமாச்சு, பயங்கரமாக கேம்பிளிங் பண்ணுறவங்களாம் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆவாங்க. இப்போ அப்படியே நம்ம நருட்டோ காட்டுறாங்க. ஜிராயாவை பார்த்து கேட்பா, நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே ஒரு அழகான பொண்ணை தேடி போகிறோன்ட்டு, அந்த பொண்ணு சுனாடேவான்னு கேட்பான். உடனே ஜிராயில் ஹே கிட் நீ ரொம்ப புத்திசாலிதான்னு வரு. உடனே நருட்டோ கேட்பான், அப்போ நீங்கள் சுனாடே எல்லாருமே லெஜண்டரி சனிந்தன, அப்போ அவங்களோட வயசு என்னன்னு கேட்பான். ஜிராயில் அன்டவுட்டபிளி டெஃபினெட்லி என்னோடய வயசு தான் அவங்களுக்குன்னு வரு. நருட்டோவில் என்னது உங்கள் வயசான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆவான். இப்போ அப்படியே அந்த லேடியை காட்டுறாங்க. அந்த லேடி யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த லேடியும் அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. சுத்தி ஏகப்பட்ட பேர் கேம்பிளிங்க்கு ரெடி ஆகி உக்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடியும் அவங்க பிரீஃப் கேஸ் ஓபன் பண்றாங்க, ஃபுல்லா பணம். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அங்கிருந்து ஒருத்தர், ஏய் இவங்க இவங்களை எனக்கு தெரியுமே, இவங்க ஒரு லெஜெண்டரி, இவங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குன்ட்டு அப்படியே அமைதியாயிடுவான். கூட இருந்தவன என்னப்பா பேருதுன்னு கேட்க, இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. ஜிராயா கிட்டே கேட்பான், கொஞ்சம் சுனாடேவை பற்றி சொல்லுங்களேன்ட்டு. ஜிராயா சொல்லுவார், சுனாடேவை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், சுனாடே ரொம்ப ஃபேமஸ், அவளை நிறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, சுனாடேக்கு கேம்பிளிங்னா வெறியின் வாரா, நருட்டோவில் அவங்க ஃபேமஸாக, இதுவே போதும், அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பான். இப்போ அப்படியே சுனாடேவை ஓ பேரை சொல்லிட்டேனா,
இட்ஸ் ஓகே. இப்போ அப்படியே அந்த லேடியை காட்டுறாங்க. அந்த லேடியை பற்றி எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. அங்கிருந்த ஒருத்தர் இன்னொருத்தங்கிட்ட இவங்களுக்கு எதுவும் பட்ட பேர் சொன்னியே அது என்ன, அதை மட்டும் சொல்லுப்பான்னு கேட்டுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் தி லெஜெண்டரின்னு. இப்போ அப்படியே ஜிராயாவை காட்டுறாங்க. அவரும் நருட்டோ கிட்டல தி லெஜெண்டரின்னு வரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தி லெஜெண்டரி சிட்டிங் டக்குன்னு வாங்க. அப்படியே இப்போ சுனாடையோட முகத்தை காட்டுறாங்க. இவங்களுக்கு டக்குன்னு ஒரு பட்ட பேரா? இப்போ அப்படியே ஜிராயாவை காட்டுறாங்க. நருட்டோ கிட்ட சொல்லுவார், இந்த சுனாடே இருக்காளே அவளுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், ஆனால் பார்க்க 20 வயசு பொண்ணு மாதிரியே இருப்பாளாமா. நருட்டோ கேட்பா இது எப்படின்னு. அப்போ ஜிராயா சொல்லுவார், சுனாடேக்கு ஏகப்பட்ட ஜூட்ஸோஸ் தெரியுமாம்மா, அதை யூஸ் பண்ணி அவளோட வயசு அவளால் ஏற்றிக்க முடியுமாம்மா, இறக்கிக்க முடியுமாம்மா. அப்பப்போ 40 வயசு இல்லை 30 வயசு பொண்ணு மாதிரி கூட இருப்பாளாமா. ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுட்டு கரெக்டாக கடங்காரன் தேடி வரும்போது அவளோட வயசை ஏற்றி இறக்கி கடங்காரனுக்கே டிமிக்கி கொடுப்பான்ட்டு ஜிராயா சொல்லிட்டு இருப்பாரா? இதெல்லாம் மலரும் நினைவுகளாமா. இப்போ அப்படியே நம்ம நருட்டோ கேட்பான், சரி சுனாடேவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, டைம் ஆகுமா ஆகாதா, ஏதாச்சும் பிளான் இருக்கா இல்லையான்ட்டு. ஜிராயால் பிளான்லாம் இல்லை ஆனால் சில ட்ரிக்ஸ் இருக்குன்னு வரு. உடனே நருட்டோவில் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போடுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோன்னுவா. உடனே ஜிராயால் டைம் வேஸ்ட்டே ஆகாது எல்லா டைமுமே உனக்குன்னு வரு. உடனே நருட்டோவில் எனக்கா எல்லாமே எனக்கா என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஜிராயா சொல்வார், சுனாடேவை கண்டுபிடிக்க போகிற டைம்லலாம் உனக்கு நான் ப்ராக்டிஸ் தரேன்ட்டு. நருட்டோவில் சூப்பர்னு சம குஷி ஆகிட்டு அப்படியே மைட்டு கை கொடுத்த டிஷர்ட்டை எடுப்பான். ஜிராயால் வேணா இது மட்டும் வேணாம் ப்ளீஸ், இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு என் கூட நடந்து வந்தீங்கன்னா என் மானவ மரியாதை எல்லாமே போய்டும்னு சொல்லிட்டு துடிச்சு போவார் மனுஷன். அடுத்து நருட்டோவும் ஜிராயாவும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம நருட்டோவும் பர்விசேஜ் ட்ரைனிங்குன்னுவான். ஜிராயால் ட்ரைனிங் தான், முதல்ல சுனாடேவை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம் அப்புறம் ட்ரைனிங்கை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்து நம்ம நருட்டோவில் வாவ் திஸ் இஸ் ஆசம், இந்த மாதிரி ஒரு வில்லேஜை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அப்படியே புரிச்சு போவான். ஜிராயா சொல்வார், ட்ரைனிங்க்கு முன்னாடி நீ இந்த வில்லேஜுக்குள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் ட்ரைனிங் வச்சுக்கலான்னு வரு. நம்ம நருட்டோக்கும் ஒரே சந்தோஷமாக போய்டும். அப்புறம் பேக்லேருந்து அவனோட பர்ஸை வெளியெடுப்பான். பர்ஸ் பார்க்க நல்லா குழு குழுன்னு இருக்கும், பயபுள்ள அவ்வளோ காசு வச்சுருக்கான். இப்போ ஜிராயாலாம் நருட்டோக்கிட்டேருந்து பர்ஸை பிடிங்கிப்பாரு. நருட்டோவும் என்னையா பண்ணுறேன்னு கேட்கும்போது ஜிராயா என்ன பண்ணுவார்னா 300 நருட்டோக்கிட்ட கொடுத்துட்டு இதை பார்த்து செலவு பண்ணுன்னு வரு. நருட்டோவும் நல்ல கதையாக இருக்கே, ஏன் பர்ஸை பிடுங்கிக்கிட்டு பார்த்து செலவு பண்ணுன்னு என்கிட்டே சொல்கிற, என்னையா நடக்குதுங்கன்னு கேட்கும்போது ஜிராயால ஸ்டாப் இட் நருட்டோ, ஒரு ஷினோபிக்கு 3 ரூல் இருக்கு. முதல் விஷயம் ஆல்கஹால், ரெண்டாவது பொண்ணுங்க, மூணாவது மணி. இது மூணு பின்னாடியும் போகவே கூடாதுன்றவாரு. நம்ம நருட்டோவும் சரக்கு அடிக்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, பொண்ணுங்க பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை, மூணாவது மணி அந்த மணி என்னோட மணி கொடுத்து தொலடான்னு வானா. உடனே ஜிராயில முடியாது முடியாது முடியாதுரா, உனக்கு காசெல்லாம் திருப்பி தர முடியாது, போகும்போது என் பேக்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு அவர் பேக்கையும் கொடுத்துருவாரு. நருட்டோ திருத்திருந்து முடிப்பான். ஜிராயால என்னடா முடிக்கிற, பேக் எடுத்துகிட்டு போ, எங்கேயாச்சும் தொலைஞ்சு போனேன்னா என்னோட டோடை சம்மன் பண்ணு, அதே என்னை கண்டுபிடிக்கணும்னு வரு. நருட்டோவில் இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போவான். ஜிராயாவும் நருட்டோவை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. நம்ம நருட்டோவும் கையில் 300 வச்சுக்கிட்டு என்னென்ன வாங்குவான் தெரியுமா, ஆக்டோபஸ் டம்ப்ளிங், பொட்டேட்டோ வித் பட்டர், சாக்லேட் பனானா, கேண்டி, ஒக்கியோமி அண்ட் ஃப்ரைட் நூடுல்ஸ், இம்புட்டியும் வாங்கிட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு விட்டத்தை பார்த்து மல்லாக்கப்படுத்துட்டு இருப்பான். அப்போ யோசிப்பான், ககாஷி சென்சே, சாக்குரா, சாஸ்கே இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாரை விடவும் நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் சொல்லுவான், நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, இது ட்ரைனிங்கான நேரம்மா, நான் கூட பெருசாக ஏதோ பண்ண போகிறேன்னு நினச்சா கேம்ஸ் ஆடிட்டு இருப்பான், பிளேட்டை வச்சு பிளேட் உடைக்கிறது, மீன் பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கடைக்கு போய் ஒரு மாஸ்க்கை வாங்கி மாட்டிக்கிட்டு ரெண்டு அடி எடுத்து வைப்பான், தொப்புன்னு கீழே விடுவான். அப்போ ஜிராயா பேகை மாட்டிருந்தானே, ஸோ அந்த பேக்லேருந்து புக்கெல்லாம் கீழே விடுமா. நம்ம நட்டுவோம் என்னடா புக் இதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா 0000000 போட்டிருக்குமா. பார்த்தா இது ஜிராயோட செக் புக்கு. நம்ம நருட்டுவோம் பர்விசேஜ், இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு கஞ்சப்பையும் 300 கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு செம்மா கடுப்பில் இருப்பான். அப்படியே அவன் பாக்கெட்லேருந்து பாக்கி எவ்வளோன்னு பார்ப்பான், கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம நருட்டில் இதை வச்சு என்ன பண்ணலாம், என்ன வேணும்னு பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு கிரில்டு ஃபிஷ்ஷை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் சூப்பர்னு ஒரு குரல், நம்ம நருட்டும் இந்த சத்தம் இது இது அவரோட சத்தமாச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும். பார்த்தா ஜிராயா இருப்பார். ஜிராயாவை சுற்றி ஏகப்பட்ட பொண்ணுங்க, நருட்டோவோட பர்சும் எம்டியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நம்ம நருட்டோவில் பர்விசேஜ், ஏமாத்திட்டியடா, என்ன இப்படி அநியாயமா ஏமாத்திட்டியே, மன்னர் பேச்சு மன்னாங்கட்டி பேச்சுன்னு கதை கதையாக இருந்தியே, ஒரு சினோபி இப்படி தான் நடந்துக்கணுமான்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்திட்டு கையில் வச்சுருந்தனே மீன், அதை வச்சு ஜிராயாக்கு பேக் டு பேக் டு பேக் டு பேக்
டக்குன்னு சம்மடி அடிச்சுட்டு இருப்பான் ஜிராயவும். ப்ளீஸ் கிட், ஹே நருட்டோ நருட்டோ சும்மாரு சும்மாருன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாரு. இந்த நேரத்தில் அந்த ஹோட்டலுக்குள்ளே வெள்ளையாக கோட்டு போட்டுக்குன்னு ஒருத்தனும் மொட்டை அடிச்சிட்டு கருப்பாக ஒருத்தனும் உள்ளே என்ட்ராவாங்க. நம்ம நருட்டோ மீனை வச்சு அடிச்சிட்டு இருந்தால அந்த மீன் பறந்து போய் அந்த கோட்டு மேலேயே பட்டுரும். ஓ சேட். இப்போ அந்த மொட்டனை தெரியுமா சொல்லுவான், டே தம்பி இவர் யார் தெரியுமாடா, இந்த கோட்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா, இந்த கோட்டோட விலை 100,000 வரு. உடனே ஜிராயவ் நருட்டோ ஏதோ 100,000 சொல்லிட்டு செம்மா ஷாக் ஆவாங்க. இவரை நீங்கள் லேசாக இடப்படாதீங்கடா, இவர் ஒரு சுனின் வில்லேஜ் இடன் ஃப்ரம் த ஸ்டோனை சேர்ந்தவர், இவர் ஒரு லெஜெண்டரிடான்னு வரா. உடனே ஜெராயால இவர் லெஜெண்டான போது அந்த கோட்டு போட்டவளை உங்களை விட மாட்டேன்டான்னு சொல்லி நருட்டோவும் திஸ் இஸ் ஆசம் என்ன ஜூட்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே பூரிச்சு போயிடுவான். இப்போ ஜெராயும் அப்படியே வெளியே போய் பார்ப்பாரு, பலூன் கடையில் விழுந்து பலூன் கடையவே டேமேஜ் பண்ணிட்டு இருப்பான். ஜெராயால மரியாதையாக காசை கொடுன்னு வரு. உடனே அவளை என் பர்சையே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பயந்துருவான். உடனே ஜெராயாவை பார்த்துட்டு நீங்கள் லெஜெண்டரி சனினாச்சின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆவான். உடனே ஜெராயா பர்ஸை வாங்கிட்டு விழுந்தானே பலூன் கடை, அந்த பலூன் கடைக்காரர்கிட்ட போயிட்டு உடஞ்ச எல்லா பலூனுக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற வாட்டர் பலூனை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பலூனோட நம்ம நருட்டோவையும் கூட்டிகிட்டு வந்துடுவார். அடுத்து நம்ம நருட்டோக்கிட்ட ஒரு பலூனை கொடுத்துட்டு நருட்டோ நான் பண்ண ஜூட்ஸோவை பார்த்தியான்னு கேட்பாரு. நம்ம நருட்டோவும் அதை எப்படி மறப்பேன்மா ஜெராயால, அப்போ எங்கே சொல்லு பார்ப்போன்னு வார். நருட்டோவும் நீங்கள் அடிச்சு அடியில, அவன் நல்லா சுற்றிக்கிட்டே போய் கீழே விழுந்தான்மா. உடனே ஜெராயால இட்ஸ் ஓகே நருட்டோ நான் பண்ணுறத நல்லா பாருன்னு சொல்லிட்டு கையில் ஒரு வாட்டர் பலூன் எடுத்து கையை யூஸ் பண்ணாமையே அந்த பலூனை வெடிக்க வைப்பார். நம்ம நருட்டோலாம் ஷாக் ஆகிடுவான். அடுத்து ஜிராயா சொல்வார், நீ ட்ரீ கிளைம்பிங் எக்ஸசைஸில் எப்படி சக்கரவை கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன், வாட்டரில் நடக்கிற எக்ஸசைஸில் எப்படி சக்கரவை ஒரே அளவை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன், இப்போ பலூன் உடைக்க போகிற எக்ஸசைஸில் வாட்டரை ஸ்பின் பண்ணி அந்த பலூனை உடைக்கணும்னு வரு. நருட்டோல என்னங்க சொல்கிறீங்கன்னு வா. ஜிராயால தெளிவாக சொல்கிறேன், ஸ்டெப் 1 முதல்ல கையில் சக்கராவை கொண்டு வா, ஸ்டெப் 2 கொண்டு வந்த சக்கராவை ஒரே அளவாக மெயின்டைன் பண்ணு, ஸ்டெப் 3 ஸ்பின்னிங் சக்கராவை வேகமாக ஸ்பின் பண்ணு. இது மாதிரி ஸ்பின் பண்ணிட்டு நீ அட்டாக் பண்ணினா ஆப்பனிட்டு சுற்றிக்கிட்டே போவான்னு வாரா. இதை கேட்ட நருட்டோல இப்போ புரியுது, வாட்டர் பலூனில் சக்கராவை யூஸ் பண்ணி வாட்டரை வேகமாக ஸ்பின் பண்ணணும், அப்படி வேகமாக ஸ்பின் பண்ணும்போது வாட்டர் பலூன் உடையும், இதை தானே பண்ணணும் வா. உடனே ஜிராயால தேங்க்ஸ் மை பாய், இதை தான் நீ பண்ணணும், ஈவினிங் வர ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வரு. உடனே நருட்டோல திஸ் இஸ் ஆசம்னு ஜாலியாக இருப்பான். அது உடனே வீடியோ முடிச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிக்கும் நம்பர், இந்த வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாட்டர், பாய்.